நீங்க எப்படி சார் எடுக்க போறீங்க நீங்க ஆபீஸ் வந்து பேசுங்க சார் யார் மிரட்டினா என்ன எவிடன்ஸ் இருக்குது அழுகிய காய்கறிகளை வாரி அள்ளி மூட்டையாக கட்டி கொண்டு அருகே நின்று கொண்டிருந்த ஒரு ஸ்கூட்டியில் ஏற்றப்போன இந்த நபர் நியூஸ் தமிழ் செய்தியாளரை கண்டதும் அப்படியே யூட்டர்ன் அடித்து தலையில் இருந்த மூட்டையை மார்க்கெட்டுக்குள் ஒரே வீசி வீசி விட்டு விருட்டன நடையை கட்டினார் அங்கிருந்து அழுகிய காய்கறிகளை ஸ்கூட்டியில் ஏற்ற தயாராக இருந்த பெண்ணும் கருவேப்பில வாங்க வந்தேன் அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என கேஷுவலாக போஸ் கொடுத்தார் இது போன்ற கூத்துக்களை படம் பிடித்த நியூஸ் தமிழ் முதன்மை செய்தியாளர் ஜபர்சனிடம் வீடியோ எடுக்கக்கூடாது என நான் கூறினேனா என்ன பேசுறீங்க அதற்கான எவிடன்ஸ் உள்ளதா எனலா பேசிய சிஎம்பிடி அதிகாரி என சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் சிறிது நேரத்தில் அதுவா யூடியூப் சேனல் என நினைத்ததாக அவர் வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொண்டார் குப்பைகளில் கொட்டி கிடந்த அழுகிய ஆரஞ்சு பழங்களை தங்கள் கைவண்ணத்தில் மீண்டும் விற்பனைக்காக பெட்டியில் அடுக்கி விற்பனை செய்து கொண்டிருந்த பெண்களை வட்டம் போட்டு காட்டி ஒரு வாரம்தான் ஆகிறது இதே போல பிசு பிசுவென ஒட்டும் நிலையில் உள்ள காய்கறிகள் மற்றும் பூச்சிகள் குடியிருக்கும் காய்கறிகள் மீது ஒரு குட்டி ப்ராசஸை அப்ளை பண்ணி அதை ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்த லட்சணத்தை 360 டிகிரி கோணத்தில் காட்டி வெறும் 3 நாட்கள் தான் ஆகிறது ஆனாலும் அதே அழுகிய காய்கறிகளின் அமோக விற்பனை அங்கு குறைந்த பாடில்லை இதை வெளி உலகுக்கு காட்ட வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தி குழுவினரிடம் ஏன் வீடியோ எடுக்கிறீங்க என ஒருவர் அதிகாரமாக கேள்வி எழுப்ப அழுகிய காய்கறிகளை ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது சட்டம் உள்ளதா என செய்தியாளர் எதிர்கேள்வி கேட்டார் அப்போது செல்போனை எடுத்து யாரோ ஒருவருக்கு போன் பண்ணி செய்தியாளர் கையில் கொடுத்தார் அந்த நபர் இந்த குப்பையில போடுற காய்கறி எடுத்து விக்கிறாங்கன்னு நியூஸ் எடுத்து போட்டா இங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா நீ எடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க ஆபீஸ் வந்து பேசுங்க சார் வாங்க சார் நீங்க எப்படி சார் எடுக்க கூடாது நீங்க ஆபீஸ் வந்து பேசுங்க சார் எடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்லுங்க ஹையர் ஆபீசர் பேசுறாரு லவுட் ஸ்பீக்கர் போடுங்க பேர் சொல்லுங்க யாரு ஹையர் ஆபீசர் யாரு யாரு பேர் பேர் சொல்லுங்க யோ என்னையா பேசுற என எதிர்முனையில் உள்ளவர் கத்த லவுட் ஸ்பீக்கரை படக்கென கட் பண்ணினார் அந்த நபர் சிறிது நேரத்தில் அங்கு வந்த மற்றொருவர் சார் ஆபீஸுக்கு வாங்க பேசிக் கொள்ளலாம் என செய்தியாளரை அழைத்தார் சார் நீங்க ஆபீஸ் வாங்க சார் அவர் என்ன சொன்னா நான் ஏன் சார் ஆபீஸ்க்கு வரணும் நீ ஆபீஸ் வாங்க நான் ஏன் வரணும் ஆபீஸ் வந்து பேசுற இல்ல பேசிக்கல சார் என்ன பேசுற இல்ல பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு இதனைத் தொடர்ந்து சாக்குகளில் இருந்த அழுகிய காய்கறிகளை கீழே கொட்டி காண்பித்ததும் உடனே அகற்றிவிடலாம் என ஒப்புக்கு கூறினார் அந்த மற்றொரு அதிகாரி எங்களை வீடியோ எடுக்கக்கூடாது என கூறியவரின் பெயர் என்ன என செய்தியாளர் கேட்டபோது செந்தில் அவர் சூப்பர்வைசராக உள்ளார் என கூறிவிட்டு இருவரும் பைக்கில் ஏறி நழுவி சென்றனர் மலைத்தூரலுக்கு மத்தியில் நடந்த இந்த வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்த கோயம்பேடு மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளர்கள் சார் அழுகிய காய்கறிகளை அள்ளி விற்பது உண்மைதான் இங்குள்ள அத்தனை தள்ளுவண்டிகளிலும் அழுகிய காய்கறிகளில் சமைக்கப்படும் உணவுதான் விற்கப்படுகிறது சுத்தமில்லாத இந்த உணவுகளை தான் சாப்பிடுகிறோம் என தங்கள் வேதனையை கொட்டினர் காய்கறிகளாம் வந்து பொறுக்கி விற்கிறது உண்மை இதை இங்க உள்ள கைவண்டிக்காரங்கெல்லாம் இதை வாங்கிதான் செய்யறாங்க இதை தான் நாங்க இங்க சாப்பிடுறோம் மார்க்கெட்ல கோயம்பேட்டில் நாங்கள் கூலிக்காரன் சாப்பிட்ற உணவு சுத்தமான உணவே கிடையாது பச்சை காய்கறி இறக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு சுத்தமான காய்கறி கிடைக்கல சுத்தமான காய்கறி சாப்பிட சுத்தமான சாப்பாடு கிடைக்கல இங்க வெறும் கண் துடைப்புக்காக ஆய்வுக்கு வரும் இவர்கள் இருவரும் ஒவ்வொரு லாரிக்கும் 100, 50 என லஞ்சம் வாங்குவதாகவும் இல்லாவிட்டால் வாகனத்தின் சாவியை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டும் இந்த கூலி தொழிலாளிகள் அதிகாரிகளுக்கு தெரிந்துதான் அழுகிய காய்கறிகளே விற்கப்படுகிறது எனவும் வீடியோ எடுக்கக்கூடாது என மிரட்டியவர் பெயர் செந்திலே இல்லை எனவும் உண்மையை போட்டுடைத்தனர் சார் ரைடு பண்ற பேர் வருவாங்க நன்றி எடுக்க சொல்லுவாங்க நன்றி எடுக்க சொல்லுவாங்க ஒரு 5 நிமிஷம் போறாங்கன்னா டிரைவர் 100 காசு தான் போயிடுவாங்க ரோட்டில் விட்டு வண்டியாக இருக்காங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் அவருக்கு பொறுக்க மாட்டாங்க அவன் டிரைவர் 100 காசு வாங்கிட்டா இல்லை லோடு என்ன மாதிரி வேலை போகிறேன் 100 காசு தான் அனுப்பி போயிருவாங்க பேரை மாற்றி சொல்லிட்டு போகிறாங்க செந்தில்குமார் அவங்க பேர் செந்தில்குமார் கிடையாது பேர் அதே தான் மாற்றி சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட செந்தில்குமார்னு
கோயம்பேடு மார்க்கெட் முழுவதும் சிசிடிவி கேமரா உள்ளது. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அத்தனையுமே உடைபடும் என கூறிய கூலி தொழிலாளிகள் தயவு செய்து செய்தியாக வெளியிடுங்கள் என தங்கள் ஆதங்கத்தை கொட்ட, இந்த வயதான காலத்தில் கஷ்டப்பட்டு வயிற்றை கழுவும் என்னிடமும் தான் லஞ்சம் வாங்குகின்றனர் என மூதாட்டி ஒருவர் மழையில் நனைந்தபடி வேதனை தெரிவித்தார். ஒரு நாள் 100 வாங்குறாங்க, ஒரு சில பேர் பாய்கறி எப்படியோ வாங்குவாங்க பல விதமா. யாரு வாங்குறது? யாரு இந்த வந்தானுங்களே, இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் பேசுறானே மறுச்சின்னு அவனுக்கு தான். இதற்கு மத்தியில் சேதமடைந்த காய்கறிகளை யாரும் எடுத்து செல்லக்கூடாது, குப்பைகளில் போட வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தம் மக்கள் மீது உள்ள அக்கறையில் ஒலித்தது போல தெரியவில்லை, செய்தி குழுவிடம் நடந்த பிரச்சனையால் ஒலித்தது போன்றே இருந்தது. சேதமடைந்த காய்கறிகளை அழுகிய காய்கறிகளிலிருந்து மக்களை காப்பாற்றி எப்படியாவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் என நாம் எவ்வளவோ போராடுகிறோம். ஆனால் மாத மாதம் பல்காக சம்பளம் வாங்கும் அதிகாரிகளும் இப்படி ஏழைகள் வயிற்றில் அடித்து 100, 50 என லஞ்சம் வாங்கினால் என்ன செய்வது? இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மார்க்கெட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செந்தில் கவுண்டமணி என பெயரை மாற்றி கூறி நாடகம் போட்ட இருவர் யார், என்ன பொறுப்பில் உள்ளனர், அவர்கள் இருவரும் லஞ்சம் வாங்குவதாக கூறப்படுவது உண்மைதானா என்பதை விசாரித்து ஒருவேளை உண்மையாக இருந்தால் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வருகின்றனர்.